இன்ஃபோபேக்ஸ் தமிழ் நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடுகள் பார்க்க போகிறோம்னா, ஒப்பில்லாத அம்மன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஒப்பில்லாத அம்மனுடைய வரலாறு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வளையல் வியாபாரி ஒருவர் வெளியூரிலிருந்து அவர் ஊருக்கு வியாபாரம் செய்ய வந்திருக்காரு. அதாவது ஒப்பில்லாத அம்மன் ஊருக்கு வந்திருக்காருங்க. ஒரு நாள் திருத்தெருவாக சுற்றி வந்து அவர் வளையல் விற்று வந்தபோது அவர் எதிரே ஒரு சின்ன பெண் நின்று கொண்டு, "வளையல்காரரே, எனக்கு வளையல் வேண்டும், தருவீர்களா?" என்று தன் பிஞ்சு கரங்களை நீட்டி கேட்டுச்சாங்க. குட்டிப்பெண் சுட்டித்தனம் எதுவும் செய்கிறாளே என்று அந்த வளையல்காரரும் யோசிக்கிறார். "என்ன பார்க்குறீங்க, வளையலுக்கு காசு தருவேனா மாட்டேனா தானே? அந்த தெருவில் இருக்க பெரிய வீடு எங்கள் அண்ணன் தான். அவர்கிட்ட போய் ஒப்பில்லாதவளுக்கு வளையல் போட்டு விட்டதா சொல்லுங்க, காசும் வாங்கி கொள்ளுங்க" என்று குழந்தை சொல்லியிருக்கிறாள். வளையல்காரரும் அவருடைய கை நிறைய வளையலை போட்டுவிட்டு குழந்தை சந்தோஷமாக கலகலகலவென்று சிரித்து ஓடி போய் விட்டாளாம். சிறுமி சொன்ன வீட்டில் போய் வளையல்காரும் காசு கேட்டிருக்காரு. அது போய் பார்த்தா அந்த ஊரில் இருக்க ராஜா வீடான். ராஜா வீட்டில் கேட்டதும் உடனே அந்த அரண்மனையில் அப்படி ஒரு பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருடைய ராஜா ஒப்பில்லாத மழவராயருடைய அரண்மனை அந்த அரண்மனை. அங்கே போய் கேட்டது இல்லைன்னு சொன்னதும் அந்த வியாபாரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. உடனே ராஜாவுக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. ஒப்பில்லாதவன் பெயர் கூட சொன்னனே, நம்பினீர்களா அப்படி சொல்லிட்டு இப்படி ஏமாற்றி விட்டாளே அந்த பெண். சட்டுன்னு ஒரு விஷயம் புரிந்த ராஜாவுக்கு, தங்கை என்று சொல்லி அவளிடம் வளையல் வாங்கி கொண்டது தங்களுடைய குல தெய்வமான ஒப்பில்லாதவள் தன் என்று உடனே ராஜா மன்னிப்பு கேட்டுவிட்டு ஏராளமான பொன்னும் பொருளும் வளையல்கார கொடுத்து அனுப்பினான். குழந்தையாக வந்தது அம்மன் எந்த இடத்தில் அமர்ந்து வளையல் போட்டு கொண்டாலோ அங்கு ஒரு கோயில் கட்டி அம்மனை எழுந்தறியும்படி வேண்டுகிறார் ராஜா. அதனால தான் அந்த ஊர்லேயே அம்மன் எழுந்தருளி எல்லாருக்கும் காட்சி தராங்களாம். ஒப்பில்லாத அம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.